அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல் திருச்சிற்றம்பலம். அதுபழச் சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டுகொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெரும்துறை மன்னா எதியமை பணிகொளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட ஊர் உத்தரகோச மங்கை. இங்கு சுவாமி மங்களநாதர் பார்வதிக்கு வேதத்தின் பொருளை சொன்னாராம். மங்கைக்காக ருத்ரன் உபதேசம் பண்ணின இடம்ன்றதால உத்தரகோச மங்கை என்ற பெயர் வந்தது. இங்க இரவா நிலை பெற்று அமர்ந்துள்ள மாணிக்கவாசகர் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யறதா ஐதீகம். ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த கோவில் இருக்கு. தல புராண பகுதியில உத்தரகோச மங்கை பற்றி ஒரு தனி பதிவு பார்க்கலாம். இந்த உத்தரகோச மங்கையில் எழுந்தருளி இருப்பவனே, திருப்பெருந்துறையில் இருக்கும் தலைவனே, எம்பெருமானே, உன் பேர் சொன்னாலே அது பழம் போல இனிக்கிறதப்பா, பால் போல சுவையாக இருக்கிறது. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சிரமம் அப்பா. உன்னை எழுதுல பிடிச்சிடலான்னு சொல்றாங்களே, அது தேவர்களால கூட முடியலையே. உன்னுடைய வடிவம் தான் என்ன, இவன் தான் அவனோ, இல்ல நீ அப்படி இருப்பியோ என்று அனுமானிக்கவே முடியலையே. அந்த தேவர்களுக்கே தெரியாத போது எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லு. காட்சியே தராத நீ, இதோ என் நிஜ வடிவம் இதுதான் என்று சொல்லி எங்களுக்கு முன்னால இதோ நீ இருக்கியேப்பா. எங்க அதான் இந்த திருப்பெரும் துறையில அழகாக காட்சி அளிக்கிறாயே, எங்களை நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பண்ணு, அதுதான் நாங்க உங்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது, கடவுளே நான் உன்னுடைய அடைக்கலம், நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன பண்ணினாலும் எனக்கு சரிதான்ப்பா அப்படின்னு சொல்றார். எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்றார். மிக அருமையான கருத்துடைய பாடல் இது. எது எமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம். கடவுள்கிட்ட அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கறத விட எது சரியோ அதை செய்ப்பா, எனக்கு எது சரி அப்படின்றது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த மேலான வேண்டுதல். அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தரணும்னு, எது சரின்னு. அதனால நாம் அதை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் தரதை ஏத்துக்கொள்வோம். இதுவே நம் வாழ்க்கையின் உயர்ந்த பாக்கியம் அப்படின்ற எண்ணம் வந்துருதுன்னா நமக்கு இந்த கஷ்டங்களோ சுகமோ துக்கமோ வலியோ எதுவுமே நம்மளை பாதிக்காது அப்படின்றதுதான் ரொம்ப உண்மை. அந்த நிலை நமக்கு வரணும்னா அவன்கிட்ட நம்மளை நாம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும், அவனையே நாம் சரணாகதி செய்ய வேண்டும் என்று பொருள்பட இந்த பாடல்ல பாடியிருக்கார் மாணிக்கவாசகர். இது போன்ற தமிழ் பாடல்களை கேட்போம், பொருளுணர்ந்து பாடுவோம், இன்னும் மேலும் பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கொள்வோம், ஆனந்தமாக வாழ்வோம். இன்னொரு முறை இந்த பாடலை பார்க்கலாமா? அதுபழச் சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டெங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எதியமை பணிகொழும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளியெழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் எரிவா போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.